தமிழ்நாட்டில் 9 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்கு வரும் 8 தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பிப்ரவரி 28 வரை தளர்வுகளோடு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிப்ரவரி 8 முதல் இளநிலை முதுநிலை படிப்புகளுக்காக அனைத்து வகுப்புகளையும் தொடங்கலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல 9 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்புகள் பிப்ரவரி 8 முதல் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் பங்குகள் நேர கட்டுப்பாடுகளின்றி இயங்கலாம் என்றும் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நீச்சல் குளங்கள் கண்காட்சி கூடங்கள் செயல்பட அனுமதிக்கப்படுவதாகவும் முதலமைச்சரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து திரையரங்குகளும் 100% இருக்கைகளுடன் செயல்படலாம் எனவும் மதம் சார்ந்த கூட்டங்கள் சமுதாய அரசியல் பொழுதுபோக்கு விளையாட்டு கலாச்சார நிகழ்வுகள் கல்வி சார்ந்த விழாக்களில் 50% இருக்கைகள் அல்லது 600 நபர்களுக்கு மிகாமல் பங்கேற்கும் வகையில் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் உள்ளிட்ட விளையாட்டு நிகழ்ச்சிகளில் அதிகபட்சம் 50% பார்வையாளர்கள் அமர்ந்து பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மக்கள் குறைதீர்க்கும் நாள் நிகழ்ச்சி உள்ளிட்ட பொதுமக்கள் சார்பான நிகழ்ச்சிகள் நடத்தவும் ராமேஸ்வரம் தீர்த்த மாடுதல் நிகழ்ச்சிக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் ஏற்கனவே உள்ள நடைமுறைகளின்படி எந்த தளர்வுகளுமின்றி ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்றும் கொரோனா பாதுகாப்பு நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றி அரசு மேற்கொண்டு வரும் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார்.